Hi friends, assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்ம இந்த மாதிரி காலியான ஐஸ்கிரீம் பாக்ஸை வச்சு 200 ரூபாய் மதிப்புள்ள சோப் டிஸ்பென்சர் பாக்ஸ் தான் வீட்டிலேயே செய்ய போகிறோம். சோப் டிஸ்பென்சர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேரிச்சம்பழம் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான், பட் மூடி மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஹேண்ட் வாஷ் இல்லை சானிடைசர்லாம் தீர்ந்து போச்சுன்னா அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. இதோட டாப் போர்ஷனும் கீழே இருக்க அந்த ஸ்ட்ராவையும் கழட்டிடுங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த சென்டர் பார்ட் தான் நமக்கு இப்போ தேவை. இப்போ இந்த பம்பை தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட மூடியில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சிசர் வச்சு ஐஸ்கிரீம் பாக்ஸோட மூடியில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. கரெக்டாக உங்களோட பம்போட டயாமீட்டர் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த சைஸுக்கு மட்டும் நீங்கள் ஹோல் போடணும். அப்போ தான் அந்த பம்ப் வந்து மூடியில் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோல்ஸ் பெருசாக போட்டுட்டிங்கன்னா அந்த பம்ப் வந்து அதில் ஃபிட்டாக இருக்காது, லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடும்போது அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்க ஹோல் வந்து கரெக்ட் சைஸில் இருக்குது. ஸோ என்னோடய பம்ப் வந்து மூடியில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நீங்கள் எடுக்கிற பாக்ஸும் அந்த பம்போட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த பம்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் அது நல்லாவே ஃபிட் ஆயிருச்சு. ஹோல்ஸ் போடும்போது மறந்துடாதீங்க, உங்களோட பம்ப் வந்து அந்த ஹோலில் நல்லா டைட்டாகவே ஃபிட் ஆகிருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு சோப் லிக்விட் வந்து கரெக்டாக வெளியில் வரும். ரொம்பவே க்யூட்டான சோப் டிஸ்பென்சர் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம டிஷ்வாஷ் லிக்விடை ஃபில் பண்ணலாம். டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1:3 ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 100 ml டிஷ்வாஷ் லிக்விட்க்கு நான் 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டிஷ்வாஷ் லிக்விட் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லிக்விட் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாத்திரம் விளக்குற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லை ஸ்க்ரப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி நீங்கள் பம்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சோப் லிக்விட் வந்து ஸ்பாஞ்சுக்கு வந்துடும். உங்களுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஷ்வாஷ் லிக்விடை ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்க்ரப்பரை தொட்டு பாத்திரம் கழுவும்போது சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக தொட்டுட்டோம்னா லிக்விட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் செஞ்சு அதில் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது. நம்மளோட டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிடுங்க. அப்போ தான் அதில் ஒட்டி இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாமே ரிமூவ் ஆகும். கழுவினதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பரில் இருக்க ஈரத்தை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை டிஸ்பென்சர் பாக்ஸில் வச்சுடுங்க. பாருங்கள், நான் பம்ப் ஹெட்டை ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க டிஷ்வாஷ் லிக்விட் பாருங்கள் வெளியில் வருது. உங்களுக்கு நல்லாவே அது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடை ஃபில் பண்ணும்போது எப்போவுமே பாக்ஸில் 3/4 வர மாதிரி மட்டும் ஃபில் பண்ணுங்க. திரும்பவும் தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.